என்ன கடவுள் எல்லாம் விஷயத்தை வந்து தரமா படைச்சிருப்பாரு, இந்த வாய் மட்டும் எல்லாருக்கும் அளந்துதான் வச்சிருந்தாரு, ஆனா மீரா மித்துனுக்கு மட்டும் கடப்பாலை போட்டு பொழந்து வச்சிருக்கான் நினைக்கிறேன். அண்ணாதா இந்த மீரா மித்துனு இந்த நாயங்களோட ஃபேஸ்புக் வந்தாலே இந்த பிரச்சனை தான்டா. சி என்னமோ கேள்வி கேட்டேன் என்னதுரா அண்ணா, இந்த மீரா மீதுக்கு என்னதான் பிரச்சனை, மண்டை ஓடியா இல்ல நடிக்கிறா? மண்டை ஓடியா, நல்லா பாரு, பக்கா தெளிவா இருக்கா, காரியகர்த்தா கேள்விப்பட்டிருக்கியா, அவ காரியத்துல கண்ணா இருக்கா, ஏன்னா அவளுக்கு எந்த ஒரு நஷ்டமும் இல்லை, எது செஞ்சாலும் அவளுக்கு லாபமா தான் போகுது. நெகட்டிவிட்டி வச்சு மார்க்கெட்டிங் பண்ண முடியும் சொன்னா அவ தான் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம். நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் ட்ரை பண்ணியிருக்காங்க, அதில் மெயினான ஒரு ஆள் யார் பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப். எப்படி நெகட்டிவிட்டியை வச்சு அதை பாசிட்டிவாக மாற்றி அது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாஸ் கட்டு அதுக்குள்ளே ஒரு பாலிட்டிக்கல் நடத்த முடியும் சொன்னால் மீரா மித்துன் மாரி ஒரு ராஜதந்திரம் யாரால பண்ண முடியாது. என்ன என்னத்த அவளுக்கு பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன் கொடுக்குறீங்க, நீங்களே அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குன்னு பார்க்குறியா? இல்லை, லாஜிக்கலாக பார்த்தா அவ தான் சேஃப் சைட்டில் பயங்கரமான கேம் விளாண்டுக்கிட்டு இருக்கா, எல்லாரையோட வெறுப்பையும் சம்பாதிக்கிறதுக்கும் எல்லாரையும் சண்டையை மூட்டி விட்டுட்டு அவளை வந்து கொச்ச வார்த்தையில பேசி எல்லாரோட பார்வையும் அவ திசையில திருப்புற மாரி ஒரு அழகான எஜெண்டா செஞ்சிட்டு இருக்கா. இது வரைக்கும் மீரா மித்துன் யாரும் தெரியாது, ஆனா இதுக்கப்புறம் மீரா மித்துனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வப்பட்டு போனவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. மார்க்கெட்டிங் லெவல்ல பாத்தீங்கன்னா இது சீப் பப்ளிசிட்டி சொல்லுவாங்க, ஆனா இதுதான் ராஜதந்திரம் சொல்றேன். சூப்பரான ஒரு கேம் விளாடணும்னா மொத்தம் உன் பேரை வந்து மாத்தணும், உனக்கு வந்து ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கணும். அந்த வகையில தமிழ் செல்வின்ற பேரை அழகா மாத்தி மீரா மித்துன்னு வச்சா. குறைஞ்ச ஒரு வருஷத்துல ஒரு 6 கேம் மட்டும் விளாண்டா, அப்பப்ப வந்து ட்விட்டர்ல பேசுவா, அப்பப்ப வந்து சண்டை போட்டுட்டு பேருவா. ஆனா தொடர்ந்து இந்த ஒரு வாரமா அவளை பத்தி பேச்சு அடிபட்டுகிட்டே இருக்க காரணம் என்னது? இதுவே 2019 உள்ள என்னோட பிக் பாஸ் ரிவ்யூ பாத்துருந்தேன்னா உனக்கு தெரிஞ்சிருக்கணும். கூட்டி கழிச்சு பார்த்தா பிக் பாஸ் 3 மீரா மித்துன் எவிட்டட் நாள் எப்பன்னு பாத்தீங்கன்னா 35வது நாள். அதுவே அந்த கேலண்டர்ல கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா ஏறக்குறைய July 28 தான் அவளை எவிட்டட் பண்ணப்படுது. July 28 2019 இருந்து July 28 2020 வரைக்கும் தான் விஜய் டிவி கூட கான்ட்ராக்ட். அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சகையோட இவங்க என்ன வேணா பேசலாம், என்ன வேணா நடந்துக்கலாம் சொல்லிட்டு ஒரு அழகான டேர்ம்ஸ்குள்ள கேம் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. என்ன கடவுள் எல்லாம் விஷயத்த வந்து தரமா படைச்சிருப்பாரு, இந்த வாய் மட்டும் எல்லாருக்கும் அளந்துதான் வச்சிருந்தாரு, ஆனா மீரா மித்துனுக்கு மட்டும் கடப்பாலை போட்டு பொழந்து வச்சிருக்கா நினைக்கிறேன். மீரா மித்துனோட ஹைலைட்டே என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து மாடலா இருக்கிற வாசி நிறைய பியூட்டி பிஜன்ல போய் கலந்துகிட்டு இருக்காங்க. அதுல இவங்களுக்கு பேர் கிடைச்ச ஒரு பியூட்டி பிஜன் என்ன சொன்னீங்கன்னா மிஸ் சவுத் இந்தியா 2016 தான் இவங்களுக்கு வந்து பட்டமே கிடைச்சிச்சு. இவங்க தான் அந்த வருஷத்துக்கு வந்து வின்னரா இருந்தாங்க. ஆனா உலக அழகி ஐஸ்வர்யா ராய் செய்யாத ஒரு விஷயத்த இந்த இவங்க என்ன செஞ்சாங்கன்னா சவுத் இந்தியாவிலேயே நம்ம மண்டையாயிட்டோம், அதனால அடுத்த வர வருஷத்துல வந்து நம்ம ஒரு காம்படிஷனை செய்வோம் சொல்லிட்டு 2017 வந்து மிஸ் தமிழ்நாடுன்னு ஒரு ப்ரோக்ராம் இவங்களே எடுத்து நடத்தினாங்க. அதுக்கப்புறம் பல மோசடியில வந்து இவங்க பேர் அசிங்கப்பட்ட கையட இவங்களை வந்து மாடல் உலகத்தை விட்டே தள்ளி விட்டுட்டாங்க. பல பெண்களுக்கு வந்து வாழ்க்கை தரேன், உங்களுக்கு வந்து எதிர்காலம் தரேன், மாடலிங் சொல்லி தரேன் சொல்லிட்டு நிறைய காசு வாங்கியிருக்காங்க, நிறைய ஸ்பான்சர்ஷிப் வாங்கியிருக்காங்க. அதுல ஏமாந்து போனவங்க நிறைய பேர் பெரிய லெவல்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண கையட 2016 கிடைச்சிச்ச அந்த ட்ரோன், அதாவது அவங்களுக்கு வந்து ராணி பட்டம் கொடுத்தாங்களா, மிஸ் சவுத் இந்தியா 2016 உள்ள பட்டத்தை புடுங்கிட்டாங்க. அந்த பட்டத்தை யாருக்கு கொடுத்தாங்க பாத்தீங்கன்னா 2வது இடத்துல வந்த சனம் ஷெட்டி. இந்த சனம் ஷெட்டி யாருன்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் 3 லாண்ட தர்ஷனோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட். இந்த 2014 உள்ள அழகி பட்டத்தை தொலைச்ச வாசி பயங்கரமான காம்ப்ளிகேஷன்ல மாட்டிட்டு அவங்க என்ன செய்யறாங்க தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில தான் இந்த மாதிரி கான்ட்ரோவர்ஷியல் மாட்டுது. சூர்யா சிவகுமாருக்கு வந்து நடிக்க தெரியல, ஆட தெரியல, டைரக்டர் எல்லாம் இவரை வச்சு படம் பண்றதுக்கு கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு ஒரு பொரளி. அதே நேரத்துல சூர்யா குடும்பமா இருக்கட்டும், தளபதி விஜயோட குடும்பமா இருக்கட்டும், பத்மஸ்ரீ கமல்ஹாசன் இவங்கள வந்து ஒரு கோலிவுட் மாஃபியா, யாரும் வளர விட மாட்டாங்க, இவங்களே அந்த மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, இவங்க மக்கள் மத்தியில ஒரு நல்லவன் என்று போர்வை போத்திருப்பாங்க, ஆனா இவங்க தான் பயங்கரமான கிரிமினல் சொல்லிட்டு பச்சையா ஒரு ஒரு இடத்துல உடைக்கிறாங்க. இந்த விஷயத்த கருதி இது உண்மை இல்ல, கண்டிப்பா இவங்களை வந்து திண்டாக்கண்ண எடுக்கணும் சொல்லிட்டு அங்க இருக்கிற நடிகர் சங்கமும் வரல, வெவ்வேறு சங்கமும் ஒன்று கூடி மீரா மித்துன் மேல ஆக்ஷனே எடுக்கல. ஆக்ஷன் எடுக்காத காரணம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து எந்த ஒரு சங்கத்திலும் இல்லாம இருக்கலாம், பட் இண்டிபெண்டா இருக்கிற ஒரு தமிழ்நாட்டு ஒரு ஆர்டிஸ்டா இருந்தா கண்டிப்பா அவங்க மேல வந்து போலீஸ் கம்ப்ளைண்டா இருக்கும். இந்த மாதிரி விஷயத்த பப்ளிக்கா அக்யூசேஷன் பண்றாங்க, ஆனா யாருமே திண்டாக்கண்ண எடுக்க மாட்டாங்க. ரொம்ப குழப்பமா இருக்கு. ஒருவேளை மீரா மித்துன் சொல்றது உண்மையா இருக்குமோ கூட நம்மளுக்கே ஒரு பொருளி வந்துருது. சரி அதை விடு, இவங்க என்ன சட்டை போட்டு நடிச்சாலும் த்ரிஷா என்னை காப்பி பேஸ்ட் பண்றா,
நயாந்தரா என்னை காப்பி பேஸ்ட் பண்றான், சனம் ஷெட்டி என்னை காப்பி பேஸ்ட் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே தன்னைத்தானா ப்ரோமோ பண்ணிக்கிறாங்க. அதே நேரத்துல பிஜேபி கட்சியோட தலைவர் நரேந்திர மோடி, நான் வந்து பயங்கரமான ஒரு ஸ்ட்ரிக்டான ஆளு, எனக்கு ஒரு பதவி கொடுங்க, நான் உங்களுக்கு ஃபுல்லி சப்போர்ட் பண்றேன், இவங்க மேலாம் ஆக்ஷன் எடுக்கிறேன், இந்த கோலிவுட் மாஃபியா, இந்த மணல் மாஃபியா, இந்த நெப்போட்டிசம் பண்றவங்களாம் நான் அப்படி அடியோட அழிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆன்டி கரப்ஷன் எனக்கு வேலை கிடைச்சிச்சுன்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாம போயிருச்சு. அதெல்லாம் விட பெரிய கொடுமையான விஷயம், சிவனேன்னு இருந்து தளபதியோட மனைவி சங்கீதாவும் இந்த இடத்துல சூர்யாவோட மனைவி ஜோதிகாவையும் இந்த மாதிரி வார்த்தையில கேட்பேன், இந்த மாதிரி தாக்குவேன், நீங்க ரசிகரா இருந்தீங்கன்னா நீங்க உங்களை வரைக்கும் வச்சுக்கீங்க, என்னோட ஐடியாலஜில கையை வைக்காதீங்க, என்னோட கருத்துல நீங்க பரிமாறிக்க வேணாம், நீங்க வந்து ஓவரான ஆக்ஷன் காட்ட வேணாம், உங்களெல்லாம் உங்க தலைவர் ஏமாத்திக்கிட்டு இருக்காரு, உங்களெல்லாம் ஒரு விஷயத்துக்கு வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க, அவங்க படம் நல்லா ஓடுறதுக்காக உங்ககிட்ட உருளி கொடுத்து உங்களோட விசுவாசத்தையும் உங்களோட நன்றியும் உங்களோட கடமை உணர்ச்சியும் பத்து வழியா புடிங்கிக்கிறாங்க, இது தெரியலையான்னு சொல்லிட்டு பச்சையா சொல்றாங்க. இப்பெல்லாம் பேஸ்புக் திறந்தாலே ஒண்ணு மீரா மித்துனோட மூஞ்சி வருது, இல்லனா வனிதா விஜயகுமாரோட மூஞ்சி வருது, இல்லனா இந்த கஸ்தூரியோட முகம் தெரியுது. எப்பா முடியலடா, இதுல இன்டர்வியூ பேர்ல சாவடிக்கிறாங்கடா. அட இந்த நாயங்க வேற குழச்சிக்கிட்டு இருக்கு. சரிடா, இதுங்களை பத்தி பேசினாலே பொழப்போடாது, பேஸ்புக்ல இதுங்கதான் ஃபேமஸ், இன்ஸ்டாகிராம்ல இதுதான் ஃபேமஸ், ட்விட்டர்ல இதுங்கதான் ஃபேமஸ், இதுங்களை பார்க்காம இருக்கிறதுக்கு தயவுசெய்து போன் யூஸ் பண்ணாம இருந்துடலாம். அதே நேரத்துல செகண்ட் ஃபாஸ்டா லாக்டவுன் ஒன்னு ஆரம்பிக்க போது நினைக்கிறேன், தயவுசெய்து வீட்டு ஜாமான் வாங்கி வச்சிரு, பேங்க்லயே கொஞ்சம் காசு வச்சுக்கோ, கையிலே கொஞ்சம் காசு வச்சுக்கோ, ஏன்னா எக்கானமியே தலைக்குள்ள புரட்டுற மாரி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. பாத்து இருந்துக்கப்பா.